happiness and more. To all the people, open up your door. Peace, love and joy. Let them soar, let them soar. Ramadan, Ramadan, welcome holy month, Ramadan. Ahlan Ramadan. في السر والإعلان الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஆரம்பமாக ஈதுல் ஃபித்ரினுடைய நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக கூறிய நிலையில், தகப்பலல்லாஹு மின்னா வமின்கும் ஸாலிஹுல் அஅமால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானினுடைய மாதத்தில் எத்தனை இபாதத்துகளை நாம் செய்திருந்தோமோ உங்களினுடைய இபாதத்துகளையும் எங்களினுடைய இபாதத்துகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தவனாக எனது நோன்பு பெருநாளினுடைய உரையை நான் ஆரம்பிக்குகிறேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லீம்களுக்காக வேண்டி கொடுத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான இரண்டு நாட்களில் இந்த நோன்பு பெருநாள் என்ற இந்த ஒரு நாளும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கிறது. இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக்கின் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பிறகு மதீனாவாசிகளாகிய நாங்கள் அல்லாஹுவின் தூதர் வருவதற்கு முன்னாலும் இரண்டு நாட்களை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தோம். அந்த இரண்டு நாட்களை எங்களினுடைய பெருநாளாகவும் மகிழ்ச்சி குறித்தான நாளாகவும் நாங்கள் கருதி கொண்டிருந்தோம். அல்லாஹுவின் தூதர் இன்றைக்கு மதீனாவிற்குள் வந்தார்களோ அந்த இரண்டு நாட்களுக்கு பகரமாக அல்லாஹுவால் மகிழ்ச்சி குறித்தான இரண்டு நாட்களை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்தார்கள். அதில் ஒரு நாள் ஈதுல் ஃபித்ர். இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கக்கூடிய உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஷவ்வாலினுடைய முதல் நாளில் பெருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளை அல்லாஹுவின் தூதர் அந்த இரண்டு நாட்களுக்கு பகரமாக எங்களுக்கு கொடுத்தார்கள். மற்றொரு நாள் ஈதுல் அத்ஹல் முபாரக், பரக்கத்தான அல்லாஹ்வுக்காக வேண்டி இரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த ஹஜ்ஜி பெருநாள் என்று சொல்லக்கூடிய நாளை மற்றொரு பெருநாளாக எங்களுக்கு அல்லாஹுவின் தூதர் அல்லாஹுவின் புறத்திலிருந்து எங்களுக்கு அன்பளிப்பாக பெற்றுத்தந்தார்கள் என்பதாக அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நாளை மகிழ்ச்சிப்படுத்தியவன் அல்லாஹ், இந்த நாளை மகிழ்ச்சியோடு அடைந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டவன் அல்லாஹ், இந்த நாளை பெருநாளாக நீங்கள் எடுத்து உங்களுக்குள்ளாக அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று வழிகாட்டியவன் இந்த உலகத்தை படைத்த ரப்பாக இருக்கிறான். இன்றைய தினத்தில் இந்தியாவினுடைய சமீப காலமாக இந்தியாவினுடைய சூழ்நிலைகள் எல்லாம், குறிப்பாக முஸ்லீம்களினுடைய இரத்தங்கள் எல்லாம் தாராளமாக ஓட்டப்படக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே எல்லா மதத்துக்காரர்களும் திருவிழாக்களையும் பெருநாட்களையும் தங்களுக்காக வேண்டி மகிழ்ச்சியான நாளை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தங்களினுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி பிறர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவார்கள். தங்களினுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி
பிறர்களினுடைய நிம்மதியை கெடுப்பார்கள். எந்த மதமாக வேண்டும் யாராலும் இருக்கலாம், தீபாவளியாக இருக்கலாம், பொங்கலாக இருக்கலாம், கிறிஸ்மஸாக இருக்கலாம், நியூயோராக இருக்கலாம், ஏனைய எந்த மதத்தினுடைய திருவிழாக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஏனைய எந்த மதத்தினுடைய பெருநாட்களை நீங்கள் படித்து பார்த்தாலும், அவர்களினுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி பிறர்களுக்கு நோவினை கொடுப்பார்கள். நாங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஆதலால் நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் என்பதாக. உலகத்தில் உள்ள எல்லா பெருநாட்களும் அந்த அடிப்படையில் தான் கொண்டாடப்படுகிறது. இல்லா உம்மத்தம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றாலும் முஹம்மது நபியால் காட்டப்பட்ட எங்களினுடைய இந்த பெருநாள் மட்டும்தான் கெட்டி அணைத்தவர்களாக, மற்றவர்களினுடைய பசியை போக்கியவர்களாக, எங்களினுடைய ரப்பை புகழ்ந்தவர்களாக, இதை தாண்டிய ஒரு மகிழ்ச்சி இருக்குமா? இந்த இரண்டு பெருநாளை எடுத்துக்கொள்ளுங்கள், நோன்பு பெருநாளாக இருக்கலாம், ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கலாம். நாம் மகிழ்ச்சியை எவ்வாறு வெளிகாட்டுகிறோம்? எங்களினுடைய தான தர்மத்தை கொண்டு வெளிகாட்டுகிறோம். நாங்கள் மகிழ்ச்சியை எவ்வாறு வெளிகாட்டுகிறோம்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹுதான் மிகப்பெரியவன் என்ற அந்த படைத்த இறைவனை புகழ்வதை கொண்டு எங்களினுடைய மகிழ்ச்சியை வெளிகாட்டுகிறோம். எமது மகிழ்ச்சியை எவ்வாறு வெளிகாட்டுகிறோம்? உலகத்தில் யாராவது பசியோடு இருந்தால் இன்றைய தினத்தில் இந்த முசல்லாவிற்குள் வருவதற்கு முன்னால் சதக்கத்துல் ஃபித்ரை அல்லாஹ் நம் மீது கடமையாக்கினானே, ஏன் சதக்கத்துல் ஃபித்ர்? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா ஆளக்கூடிய வர்க்கம் காதுகளை தாழ்த்தி கேட்டுக்கொள்ளட்டும். யாரெல்லாம் உழவு எடுப்பீர்களோ உங்களினுடைய உழவுகளில் இதையும் சேர்த்து பதிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களை விட இந்த உலகத்தில் மனிதநேயம் மிக்கவர்களை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. முஸ்லிம்களை விட இந்த உலகத்தில் இரக்கமிக்கவர்களை எங்கும் பார்க்க முடியாது. எங்களினுடைய திருநாள், எங்களினுடைய பெருநாள், பிறருக்கு நாங்கள் இடைஞ்சல் கொடுக்கிறோமா? என்ன எங்களினுடைய பெருநாளுக்கு நாங்கள் வருவதற்கு முன்னால் எங்களினுடைய தூதர் காட்டிய வழிமுறை என்ன தெரியுமா? நீங்கள் இந்த முசல்லாவிற்குள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் யாராவது பசியோடு இருந்தால் அவர்களினுடைய வயிறை நிரப்பிவிட்டுத்தான் இந்த முசல்லாவிற்குள் நீங்கள் வர வேண்டும். அப்படி நீங்கள் வயிறை நிரப்பினால்தான் உங்களினுடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் பசித்திருக்கிறீர்கள், நீங்கள் தாகித்திருக்கிறீர்கள், இந்த மகிழ்ச்சியான நாளில் புத்தாடை அணிந்து விட்டு இந்த முசல்லாவிலே நீங்கள் தொழுகிறீர்களே, ஆனால் அதற்கு முன்னால் இறைவனை புகழ்வதற்கு முன்னால், இறைவனை வணங்குவதற்கு முன்னால், உங்களை போன்ற மனிதர்கள் யாராவது இந்த பெருநாளை கொண்டாட முடியாத அளவிற்கு ஏழ்மையில் வாழ்ந்தால் அவர்களை கெட்டி அணைத்து அவர்களினுடைய வயிறை நிரப்பிவிட்டுத்தான் இந்த முசல்லாவிற்குள் வர வேண்டும் என்பதாக, பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதாக வழிகாட்டக்கூடிய மார்க்கம் அல் இஸ்லாம். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுத்தாலிமூன். ஆடைகள் புத்தாடையாக இருக்கிறது, எங்கள் தாய் மனைவியோடு நாங்கள் பெருநாளை கொண்டாடுகிறோம், ஆனால் நிரப்பமான மகிழ்ச்சியில் நாங்கள் கொண்டாடவில்லை. இந்தியாவினுடைய இரண்டு நாட்களுக்கு முன்னால் குர்ஆனை மனனம் செய்து தராவீகை நிறைவேற்றிவிட்டு அந்த காசை வாங்கி கொண்டு உம்மாவினுடைய கரத்தில் கொடுத்து, உம்மா எனது மகன் குர்ஆனை மனனம் செய்து விட்டானே, எனது மகன் ஹாஃபிதாக நின்று இந்த உம்மத்திற்கு தொலை வைத்து விட்டானே என்று பெத்த தாய் 1500 ரூபாயை மாஜித் என்று சொல்லக்கூடிய டெல்லியை சார்ந்த ஒரு இளைஞனினுடைய கரத்தில் கொடுக்கிறார். அந்த மகன் அந்த 1500 பெற்றுக்கொண்டு டெல்லியிலே ஒரு ரயிலை ஏறுகிறார். எதற்காக வேண்டி? இந்த ரமதானினுடைய மாதத்தில் எங்களினுடைய பெருநாளின் பொழுது புத்தாடை வாங்குவதற்காக வேண்டி குர்ஆனை மனனம் செய்த 13 வயது மட்டுமே நிரப்பமான அல்லாஹுவின் வேதத்தை சுமக்கக்கூடிய அந்த ஹாஃபிஸ் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல், நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், நான் புத்தாடை அணிய வேண்டும், எங்களினுடைய பெருநாள், எங்களினுடைய திருநாள் என்று தான் சம்பாதித்த அந்த காசை தாய்க்கரத்தில் வாங்கி கொண்டு நண்பர்களோடு ஆடை எடுப்பதற்காக வேண்டி ரயிலிலே பயணம் செய்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இஃப்தாரினுடைய நேரம் வருகிறது. நோன்பு திறக்கக்கூடிய முஸ்லிம்கள் 16 மணி நேரம் நோன்பு என்று சொன்னால் பல நபர்களுக்கு தெரிந்திருக்கலாம், இந்த எச்சை கூட முழுங்காத சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். பிற சமுதாயத்தை போன்று பாலை அறிந்து விட்டு, பழத்தை சாப்பிட்டு விட்டு, இட்டியில் இட்லியை சாப்பிட்டு விட்டு விரதம் இருக்கக்கூடிய சமுதாயம் அல்ல. சூரியன் உதிப்பதற்கு முன்னால் வயிறை காலியாக வைக்கக்கூடிய சமுதாயம். சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான் எந்த உணவாக இருந்தாலும் சரி, 1 மீட்டர் தண்ணீராக இருந்தாலும் சூரியன் மறைந்ததற்கு பிறகுதான், 20 மணி நேரம் அல்ல 24 மணி நேரமாக இருந்தாலும் சரி,
அந்த நேரம் வந்ததற்கு பிறகுதான் நோன்பு திறக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய நியதி. அந்த இளைஞன் 6:45 நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் அந்த இளைஞன் நோன்பு திறக்கிறான். அங்கிருக்கக்கூடிய ஃபாசிஸ்டுகள் இன்றைக்கு பசுவை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் இன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு ரவுடி கூட்டத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பிறக்கிவிட்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய வேலை என்னவென்று சொன்னால், முஸ்லிம் இளைஞர்கள் எங்காவது உணவு சாப்பிட்டால், அது எந்த உணவை சாப்பிட்டாலும் சரி, ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நாம் எல்லாம் கேள்விப்பட்டோமே, அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய தனது பெத்தெடுத்த மகனை இந்திய இராணுவத்திற்கு அர்ப்பணித்த அந்த வயது முதிர்ந்த நபர் தனது குடும்பத்தோடு பெருநாளைக்காக வேண்டி ஆட்டுக்கறியை சாப்பிடுகிறார். இந்த பாவிகள் வீடு புகுகிறார்கள், அந்த இருவரையும் அழைக்குகிறார்கள், அந்த மகனை போட்டு அடிக்குகிறார்கள். பெரிய மகன் இராணுவத்திற்காக வேண்டி காஷ்மீரிலே ஆயுதத்தை தூக்கி நிற்கிறார். இளைய மகன் வாப்பாவிற்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாப்பாவையும் மகனையும் போட்டு அடிக்குகிறார்கள். ஊர் முழுவதும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த வயதானவரினுடைய தலையிலே கல்லை போட்டு கொலை செய்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னால் நோன்பு திறக்கும் பொழுது அந்த இளைஞன் மாட்டுக்கறி சாப்பிடுகிறான் என்ற ஒரு புரளியை காமித்து டில்லி என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய மார்பகம், இந்தியாவினுடைய தலைநகரம் என்பதாக வர்ணிக்கக்கூடிய இந்திய தேசம் பெற்றெடுத்த ஒரு புதல்வனை துடிக்க துடிக்க ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு அடித்தே கொலை செய்கிறார்களே. ஆனால் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த காட்சிகளை எல்லாம் வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு தாலிமூன். அநீத ஆட்சி இருக்குகிறது, அதிகாரம் இருக்குகிறது. எப்படிப்பட்ட அநியாயத்தை வேண்டுமையானாலும் முஸ்லிம் பெண்களை கற்பழிக்கலாம், முஸ்லிம் ஆண்களை கொலை செய்யலாம், மாட்டின் பெயரால், ஆட்டின் பெயரால், உணவின் பெயரால், மதத்தின் பெயரால் முஸ்லிம்களை சூறையாடலாம் என்பதாக ஆட்சியை காரணம் காட்டி ஒரு தவறான விளையாட்டை நீங்கள் ஆரம்பிப்பீர்களே. ஆனால் நாங்கள் உலகத்தை நம்பக்கூடியவர்கள் அல்ல. புத்தாடை அணிந்திருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் சொல்கிறோம், வலா தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு தாலிமூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அநியாயம் செய்பவர்களை, அக்கிரமம் செய்பவர்களை இறைவன் பார்க்காமல் இருக்கிறான் என்று எண்ணிவிடாதீர்கள். நிச்சயமாக இறைவன் அவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். இன்னமா யுஅக்கிருஹும், அவர்களுக்கு அல்லாஹ் சில அவகாசம் கொடுக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு சில காலதாமதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். லியௌமின், ஒரு நாளுக்காக வேண்டி, தஷ்ஹசு ஃபீஹில் அபுசார், என்றைய தினத்தில் அவர்களினுடைய கண்கள் எல்லாம் நிலை குத்தி நிற்குமோ அந்த ஒரு நாளுக்காக வேண்டி அல்லாஹ் காத்திருக்கிறான் என்பதாக எங்களினுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் பேசுகிறது. என் அன்பு சகோதரர்களே, உளவெடுக்கக்கூடிய சகோதரர்களே, இந்தியாவில் இந்த இக்கட்டான நேரத்தில் இதைத்தான் நாங்கள் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். நாங்கள் ஆயுதத்தை தூக்க மாட்டோம், நாங்கள் எங்களினுடைய திறமையை வெளிக்காட்ட மாட்டோம், நாங்கள் தீவிரவாதத்தின் பக்கம் இயங்க மாட்டோம். அடே, எது வீரம், எது வீரம்! உலகத்தில் ஒரு முதியவரை 1000 நபர்கள் சேர்ந்து கொண்டு துடிக்க துடிக்க அறுப்பதா வீரம்? எது வீரம்? 13 வயது ஒரு இளைஞனை நடு ரோட்டிலே நிப்பாட்டி வைத்துக் கொண்டு துடிக்க துடிக்க கல்லால் அடித்து கொலை செய்வதா வீரம்? எது வீரம்? முஸ்லிமினுடைய பெண் தனியாக செல்லும் பொழுது அவளினுடைய பரதாவை கரட்டி அவளை கற்பழிப்பதா வீரம்? வீரம் என்றால் என்னவென்று முஸ்லிம் சமுதாயத்தினத்தில் அல்ல, இஸ்லாம் பெற்றெடுத்த பச்சிளம் குழந்தையினுடைய காலடியில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபாசிஸ்டுகளே, உலகத்தினுடைய அநியாயக்காரர்களே, இதுதான் உங்களுக்கு வீரம் என்று சொன்னால், ஆட்டின் பெயரால், மாட்டின் பெயரால் துடிக்க துடிக்க கொலை செய்வதுதான் உங்களினுடைய வீரம் என்று சொன்னால் பதிந்து கொள்ளுங்கள். இந்த வீரத்தை நாங்கள் போதிக்க மாட்டோம். எங்களுக்கென்று ஒரு வீரம் இருக்குகிறது. சென்னையினுடைய வெள்ளத்தில் அந்த வீரத்தை உலகம் பார்த்தது. சென்னையினுடைய வெள்ளத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், உலகத்தில் எந்த ஆலயத்திலாவது, உலகத்தில் எந்த மத வழிபாட்டு தலத்திலாவது மற்றவர்களினுடைய பாதிப்பிற்கு குரல் கொடுக்கப்பட்டதா? இயக்கங்கள் மறந்து, எங்களுக்குள் 1000கணக்கான இயக்கங்கள் இருக்கலாம், எங்களுக்குள் 1000கணக்கான சண்டைகள் இருக்கலாம், ஆனால் சென்னை வெள்ளத்தில் யார் பாதிக்கப்பட்டார்? முஸ்லிம்களா பாதிக்கப்பட்டார்கள்? பெரும்பான்மையான ஹிந்து சமுதாயம் எல்லா பள்ளிவாசலிலும் கண்ணீர் வடிக்கிறார்கள். நமது சொந்தத்திற்கு உதவி செய்யுங்கள். நமது சொந்தம் சென்னையிலே தத்தளிக்குகிறது. மேலப்பாளையத்தில் நான் கேள்விப்பட்ட சம்பவம், ஒரு இளைஞன், ஒரு சின்ன சிறுவன், 9 படிக்கக்கூடிய 8 படிக்கக்கூடிய சிறுவன், அடே வீரத்தை எங்கள் குழந்தையின் காலிலே கற்றுக்கொள்ளுங்கள். அடிப்பது வீரமல்ல, கற்பழிப்பது வீரமல்ல, கொலை செய்வது வீரமல்ல, சுத்தி நின்று பார்ப்பது வீரமல்ல, வீரம் என்றால் என்ன என்று எங்கள் மேலப்பாளையத்தினுடைய பச்சிளம் குழந்தை இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சென்னையினுடைய வெள்ளத்திற்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது.
ஒரு 8 படிக்கக்கூடிய பையன் தனது உண்டிகளை உடைச்சிட்டு அப்படி காசை கொண்டு வந்து தாரன். பாய் கொடுங்க, போய் கொடுங்க, என் சமுதாயத்திற்கு கொடுங்க. எந்த மதம் என்று பார்த்தார்களா? எனது சென்னையை சார்ந்த, எனது சகோதரத்துவ அமைப்பை சார்ந்த தமுமுக, பெயர் சொல்லியே பேசுகிறேன், கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கட்டும், மனிதநேயம் என்று வந்தால் எங்களை மிகைப்பதற்கு நாங்கள் மட்டும்தான். சென்னையிலே ஒரு வயசான பாட்டி, ஒரு இந்து பாட்டி, ஒரு பிராமண பாட்டி சென்னையினுடைய வெள்ளத்தில் சிக்கிக் கொள்கிறார். அந்த சென்னையினுடைய குளிரிலே அவரினுடைய பிராமண கணவன் செத்து விடுகிறார். அந்த நேரத்திலே அந்த அம்மா தனது ஜனாசாவை வைத்துக்கொண்டு தனியாக அழுது கொண்டிருக்கிறார். சென்னையினுடைய வெள்ளத்தில் யாருமே போய் உதவி செய்யவில்லை. அவர்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் தங்களினுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டால் போதும் என்பதாக நினைத்து எல்லோரும் வெளியேறிவிட்டார்கள். போட்டுகள் செல்ல முடியாத இடம், குடும்ப உறவுகள் செல்ல முடியாத இடம், எனது சகோதரர்கள் நீந்தி செல்கிறார்கள். எமது எஸ்டிபியினுடைய சகோதரர்கள் எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லோரும் களத்தில் நின்றார்களா இல்லையா? அந்த டிஷர்ட்டை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன், அந்த டிஷர்ட்டை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன், எந்த நோக்கத்திற்கு அணிந்தாலும் அல்லாஹ் அறிந்தவன். பாசிஸ்டுகளுக்கு வீரத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், எங்கள் கழுத்தை அறுப்பவர்களுக்கு வீரத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். நீ அறுத்தால் எப்படி வீரமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குழந்தையின் கால் தூசிகளை கற்றுக்கொள்ளுங்கள். நீச்சல் அடித்து செல்கிறார்கள். அந்த தாயினுடைய வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, அந்த தாயால் திறக்க கூட முடியவில்லை. 2-3 நாட்கள் ஜனாசா ஓடி அழுது கொண்டிருக்கிறார். சகோதரர்கள் உடைக்குகிறார்கள். அந்த தாயை ஒரு சகோதரன் தோளில் போட்டுக்கொண்டு, அந்த செத்துப்போன அந்த பிராமணனை மற்றொரு தோளிலே போட்டுக்கொண்டு, அந்த தாயோடு நீந்தி கொண்டு சுடுகாட்டிற்கு சென்று அடக்கம் செய்தார்களா இல்லையா? எரித்தார்களா இல்லையா? அடே இதுதானடா வீரம், அடே இதுதானடா வீரம். இன்றைக்கு லண்டனினுடைய மாநகரத்தில் தீ பற்றி எரிந்தது. ஒவ்வொரு சேனலையும் பார்த்த பொழுதெல்லாம் முஸ்லிம்கள் இல்லாவிட்டால் எங்கள் குழந்தைகள் கருகி இருப்பார்கள், முஸ்லிம்கள் இல்லாவிட்டால் நாங்கள் கருகி போயிருப்போம் என்பதாக, முஸ்லிம்களை கொண்டுதான் நாங்கள் வாழுகிறோம் என்பதாக. உலகம் முழுவதும் எங்களை நீ தீவிரவாதியாய், உலகம் முழுவதும் எங்களை நீ பயங்கரவாதியாய், இந்த சமுதாயத்தில் இழப்பு என்று வந்துவிட்டால் எங்களை விடவுமா? இரக்கத்தை போதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை காமிக்க முடியும். அடே இதுதான் வீரம். வீரம் என்று சொன்னால் மற்றவர்கள் பாதிப்படையும் பொழுது மதத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தோளு மேல் போட்டுக்கொண்டு பயணம் செய்தோமா இல்லையா? மற்ற பெண் எந்த ஜாதி என்று கூட பார்க்காமல், சகோதரியே எனது தோளை விதித்து வெள்ளத்திலிருந்து தப்பித்துக்கொள் என்பதாக எங்கள் தோளை நாங்கள் அணைக்கட்டாக கொடுத்தோமா இல்லையா? அடே இதுதானடா வீரம். எது வீரம்? துடிக்க துடிக்க ஒரு வயதானதை கொலை செய்வதும் இதுதான் உனக்கு வீரம் என்று சொன்னான். இதைத்தான் இந்த பூமியில் நிலைநாட்டுவா என்று சொன்னான். நீ பகிரங்கமாக அறிவிப்பு செய்து விட்டுவா? இதுதான், இப்படித்தான் நாங்கள் முஸ்லிம்களை கையாளுவோம் என்பதாக உங்களினுடைய அஜெண்டாவை. உண்மையிலேயே நீங்கள் சுத்தமானவர்களாக இருந்தால் உங்களினுடைய கொள்கையை பகிரங்கப்படுத்தி விட்டு வாருங்கள். நீங்கள் அல்ல, உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் பல அப்பன்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்கள் என்ன கொடுமைக்காரர்கள், நீங்கள் என்ன கொடுமைப்படுத்துகிறீர்கள்! உங்களுக்கு முன்னால் ஃபிரௌனினுடைய மடியில் வளர்ந்தவர்கள் நாங்கள். நீங்கள் யார்? உங்களுக்கு முன்னால் நம்ரூத்தினுடைய நெருப்பில் ஜுவாலையில் மூச்சு விட்ட சமுதாயம் இந்த சமுதாயம். நீங்கள் யார்? உங்களினுடைய கொடுமைகள் என்ன? ரம்பத்தால் 2 துண்டுகளாக அறுக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள். காரூனுக்கு கீழால், அபூஜகனுக்கு கீழால், அபூலகவுக்கு கீழால், உத்துபாவிற்கு கீழால், ஷைபாவிற்கு கீழால் என்று எங்களினுடைய வாழ்க்கை முழுவதுமே போராட்டகரமாகத்தான் சென்றிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் விட மாட்டான், அல்லாஹ் விட மாட்டான். வல தஹ்சபன் அல்லாஹ காஃபிலன். ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்ற மமதையிலே நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்வீர்களே. ஆனால் முஸ்லிம்களினுடைய இரத்தத்தை மாட்டுக்கு பிறந்தவர் இப்படி பேசுகிறார்கள், எங்களினுடைய தாய் மாடு என்பதாக. அதனால் தான் மாட்டின் மீது இரக்கம் காட்டுகிறாய், மனிதனின் மீது இரக்கம் காட்டவில்லை. எங்கள் தாய் மனித இனத்தை சார்ந்தவள், எங்கள் தகப்பன் மனித இனத்தை சார்ந்தவன். அதனால் தான் மதத்தை பார்க்காமல், கொள்கையை பார்க்காமல், ஜாதியை பார்க்காமல் உலகத்திற்கு உதவி செய்யக்கூடிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். அபூஜஹில் அநியாயம் செய்யக்கூடிய மோடியாக இருக்கலாம், பிஜேபி தொண்டர்களாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய முழு நேர ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, துடிக்க துடிக்க அகலாக்கையும் வாஜிதையும் குஜராத்தினுடைய பெண்களையும் அகமதாபாத்திலே வீதியிலே கற்பழித்த எந்த கொடூரமானவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம், நாங்கள் உங்கள் மீது கை வைக்க மாட்டோம். எங்கள் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆ, உங்களுக்கு சில நபர்களினுடைய மரணத்தை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். உங்களை விட
உங்களை விட கொடூரமானவர்களினுடைய மரணத்தை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். எங்கள் இறைவன் சொன்ன வார்த்தை, வலா தஹ்சபன் அல்லாஹ் ஆஃபினன், அநியாயம் செய்பவர்களை, அக்கிரமம் செய்பவர்களை நாங்கள் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் விடமாட்டான். எங்களுக்கு உலகத்தில் எவன் அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் விடமாட்டான். அபூஜஹில் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். யார் இந்த அபூஜஹில்? மக்காவினுடைய வீதியில் மிகப்பெரிய ஒரு கொடூரக்காரன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய வீதியில் லா இலாஹ இல்லல்லாஹுவை பரப்புகிறார். அந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய 18 வயது கூட நிரப்பம் இல்லாத ஒரு இளைஞர் அல்லாஹுவின் தூதரினுடைய மார்க்கத்தில் இணைந்து கொள்கிறார். அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார்கள், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் என்று அல்லாஹ் ஒரு புதிய வஹியை இறக்குகிறார். அல்லாஹுவின் தூதர் கேட்கிறார், இந்த வஹியை, இந்த குர்ஆனை காபாவிலே நின்று சப்தமாக ஓதக்கூடியவர் யார், யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய இளைஞன் எழுந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், இந்த வஹியை அபூஜஹிலுக்கு முன்னால் நான் ஓதி காமிக்கிறேன், மக்காவிலே நான் ஓதுகிறேன் யா ரசூலல்லாஹ், காபாவிலே போய் நான் சப்தமாக ஓதுகிறேன் யா ரசூலல்லாஹ். இஸ்லாமிய வரலாற்றிலேயே சப்தமாக ஓதப்பட்ட முதல் அத்தியாயம் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வின் தூதரினுடைய நாவிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வஹி முதன்மையாக இறங்கக்கூடிய அந்த உள்ளம், அந்த உள்ளத்தோடு அந்த காபாவினுடைய நிழலுக்கு செல்கிறார். மக்காவாசிகளை அழைக்குகிறார், ஓ மக்காவாசிகளே அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒரு புதிய வஹியை இறக்கி அவர்களினுடைய கண்களில் இருந்து அவர்களை எரியாமல் கண்ணீர் வடிகிறது. அவர்களினுடைய காதுகள் எல்லாம் அந்த வஹியின் பக்கம் அடிமையாகிறது. இந்த நேரத்திலே அபூஜஹில் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தான் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹுனுடைய கழுத்தில் ஓங்கி மிதிக்கிறான். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கீழே படுக்குகிறார். இப்னு மஸ்ஊதினுடைய கழுத்தை பிடித்து அமுக்கி கொண்டிருக்கிறான், சாட்டையால் அடிக்குகிறான். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதற்கு பிறகு எப்பொழுதெல்லாம் இந்த அபூஜஹில் பார்ப்பானோ என்னை மிதிப்பான், என்னை அடிப்பான், என்னை கொடுமை செய்வான். அந்த நேரத்தில் எல்லாம் நான் உணர்ந்து கொண்ட ஒரே ஒரு வசனம், அநியாயக்காரர்களை அல்லாஹ் விடமாட்டான், அநியாயக்காரர்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம் என்ற அந்த ஒரு வசனம் மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. பத்ரினுடைய யுத்தம், அல்லாஹ் அபூஜஹிலை இழுத்து வருகிறான். இது அபூஜஹிலுக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மோடிக்கும் இதே நிலைமைத்தான். இன்ஷா அல்லாஹ் மாறாவிட்டால் அல்லாஹ் உருவாக்குவான். பர்மாவினுடைய ஆட்சியாளர்களுக்கும் இதே நிலைமையைத்தான், அல்லாஹ் மாறாவிட்டால் உருவாக்குவான். இஸ்ரேலினுடைய பிரதமருக்கும் அல்லாஹ் மாறாவிட்டால் இதே நிலைமை தான் உருவாக்குவார். அல்லாஹ் பார்க்காமல் இல்லை. ஒரு எறும்புக்கு அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் விடமாட்டான். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக வேண்டி சொர்க்கத்து ராணியாக அல்லாஹ் ஆக்கினான். ஒரு பூனையை உணவு கொடுக்காமல் கட்டி போட்டதற்காக வேண்டி பூனையினுடைய உயிருக்கே உலகத்தினுடைய மதிப்பை கொடுத்த சமுதாயம் நாங்கள். உமர் ரழியல்லாஹு எழுதினார்கள், அம்ர் இப்னு ஆஸ்க்கு எழுதினார், நீ நைல் நதி கரையை ஆட்சி செய்கிறாய், எகிப்தை ஆட்சி செய்கிறாய், அம்ரே அம்ரே நமது ஆட்சிக்கு கீழாக ஒரு நாய், ஒரு ஓனா அல்லது ஒரு ஆடு பசியால் செத்து போனால் கூட நாளைக்கு மறுமையில் நாம் விசாரிக்க வேண்டும் என்பதாக வீரத்தை போதித்த சமுதாயம் நாங்கள். மனித நேயத்தை உலகத்தில் விதைத்த சமுதாயம் நாங்கள். ஒரு பூனையை கட்டி போட்டால் கூட அல்லாஹ் எங்களை தண்டிப்பான் என்று வாழ்க்கை நடத்தப்பட்ட சமுதாயம் நாங்கள். ஒரு நாய்க்கு இறக்கப்பட்டால் சொர்க்கத்திலேயே அல்லாஹ் உயர்ந்த இடத்தை தருவான் என்று பழக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள். ஒரு எறும்பை எரித்தால் அல்லாஹ் விடமாட்டான் என்று பக்குவப்படுத்தப்பட்ட சமுதாயம் நாங்கள். எங்கள் ரத்தம் உங்களுக்கு சுவையாக இருந்தால், எங்கள் மாமிசம் உங்களுக்கு ருசியாக இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அபூஜஹிலை இழுத்து வருகிறான் பத்ரினுடைய மைதானத்திற்கு. இப்னு மஸ்ஊதையும் அல்லாஹ் இழுத்து வந்தான். அல்லாஹ் இணைத்திருந்தான், அல்லாஹ் இணைத்திருந்தான், அபூபக்கரின் கரத்தால் அபூஜஹிலை கொலை செய்திருக்கலாம், உமர் ரழியல்லாஹுவின் கரத்தால் அல்லாஹ் அபூஜஹிலை கொலை செய்திருக்கலாம், உஸ்மான் ரழியல்லாஹுவின் கரத்தால் கொலை செய்திருக்கலாம், ஹம்சாவின் கரத்தால் கொலை செய்திருக்கலாம். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அழைக்கிறார்கள், இப்னு மஸ்ஊதே இதோ வாளை பிடியுங்கள், இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌனை எங்காவது பார்த்தால் எந்த அபூஜஹில், எந்த அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்ற அத்தியாயத்தை ஓதும் பொழுது உங்களை மிதித்தானோ, எந்த அபூஜஹில் மக்காவினுடைய வீதியிலே உங்களை சாட்டையால் அடித்தானோ, எந்த அபூஜஹில் மக்காவினுடைய வீதியிலே உங்களை கீழே படுக்க வைத்து ஏறி நின்று உங்களை வேதனைப்படுத்தினானோ, அந்த அபூஜஹிலை உங்கள் கரத்தால் கொலை செய்ய
செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்கள் கரத்திலே வாளை கொடுத்து விட்டார். இப்னு மஸ்ஊத் தேடுகிறார், அபூஜஹில் குத்தியிலும் கொலையிலுமாக கிடக்குகிறார். அன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, அபூஜஹில் எழுந்து நின்ற காலம், இப்னு மஸ்ஊத் படுத்திருந்த காலம். அல்லாஹ் யுதப்பிருல் அம்ர், விஷயங்களை மாற்றக்கூடியவன். யுகல்லிமுல் லைல ஃபின்னஹார், இரவையும் பகலையும் உள்ளே நுழைய வைக்கக்கூடியவன். அல்லாஹ் காலத்தை மாற்றினார். அபூஜஹில் படுத்திருக்கிறார், இப்னு மஸ்ஊத் சங்கிலே காலை வைத்து நிற்கிறார். அடே ஷைத்தான், அது அல்லாஹ் வஅதுவகும், அல்லாஹ்வின் எதிரியே, எங்களின் எதிரியே என்று அவனுடைய கரத்தை, அவரினுடைய கழுத்தை இப்னு மஸ்ஊதினுடைய கரத்தால் அல்லாஹ் கொலை செய்ய வைத்தான். இதுதான் எங்கள் ரத்தம், எங்கள் மாமிசம், மாட்டின் பெயரால், ஒட்டகத்தின் பெயரால், மதத்தின் பெயரால். அடே, இது அபூஜஹிலுக்கு அல்ல, இந்த உலகத்தில் யாரெல்லாம் முஸ்லிம் ரத்தத்தை ஓட்டுவார்களோ அல்லாஹ் பொறுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ரபஹா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், என் அன்பு இஸ்லாமிய சமுதாயமே, உணர்ச்சிக்கு அடிமையாகி விடாதீர்கள். இந்த காட்சியை பார்த்தவுடன் பாவிகள் இப்படி அறுக்குகிறார்களே, பாவிகள் இப்படி நம்மை அழிக்கிறார்களே என்று தவறான வழிக்கு சென்று விடாதீர்கள். அல்லாஹு மௌலானா வலா மௌலா லக்கும், அல்லாஹ் நமக்கு இரட்சகனாக இருக்கிறார். அல்லாஹ் கண்டிப்பாக இந்த உம்மத்திற்கு உதவி செய்வான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவ்வளவு பெரிய நபி தோழர், எல்லோருக்கும் தெரியும் இவரினுடைய தியாகத்தை படித்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவரை கொடுமை செய்தவன் யார் என்று கேட்டால் உமையா என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு நாயை எப்படி சங்கிலி போட்டு இழுத்து செல்வார்களோ அதே போன்று இந்த உமையா என்ற இந்த பாவி பிலாலை அப்படி இழுத்து செல்வானாம். அந்த அளவுக்கு மோசமானவன். எப்படி ஒரு நாயை கல்லால் அடிப்பார்களோ அதே போன்று இந்த உமையா சிறுவர்களையெல்லாம் தூண்டிவிட்டு இந்த பிலாலை கல்லால் அடித்து வேதனைப்படுத்துவானாம். ஆனால் பிலால் ரதியல்லாஹு மாறவில்லை, அல்லாஹ் காலத்தை மாற்றினான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், பத்ரினுடைய யுத்தத்திற்கு அதே உமையாவை அல்லாஹ் இழுத்து வந்தான். அதே உமையாவை அல்லாஹ் கரம் பிடித்து கூட்டு வந்தான். அல்லாஹ் நினைத்திருந்தால் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு கரத்தால் உமையாவை கொலை செய்திருக்கலாம். அல்லாஹ் நினைத்திருந்தால் அபூபக்கரின் கரத்தால் உமையாவை கொலை செய்திருக்கலாம். அல்லாஹ் நினைத்தால் உமர் ரதியல்லாஹுவின் கரத்தால் உமையாவை கொலை செய்திருக்கலாம். அல்லாஹ் படித்தான், அல்லாஹ் படித்தான். நீங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை எல்லாம் எங்கள் ரப்பு, நாங்கள் அநியாயம் செய்தாலும் சத்தியம் இட்டு சொல்கிறோம், நாங்கள் ஒரு இரும்புக்கு அநியாயம் செய்தாலும் எங்கள் ரப்பு எங்களையும் தண்டிப்பான். எங்களினுடைய இரத்தத்தை யார் ஒட்டினாலும் சரி, காலம் ஒரு நாள் கனியும், மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். ஒவ்வொரு இரத்த துளிகளுக்கும் சாட்சிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் சமுதாயத்தில் உமரை உருவாக்குவான். அல்லாஹ் ரப்புல், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இந்த மிரட்டல்களும் இந்த உருட்டல்களும் அடித்து விட்டால், கொலை செய்து விட்டால் இந்த சமுதாயம் மாறிவிடும் என்று நினைக்கிறீர்களா? அடே, எங்கள் அத்தனை நபர்களையும் நெருப்பிட்டு கொளுத்தினால் கூட எங்களினுடைய நாவுகளில் புத்தாடை அணியக்கூடிய நேரம், மகிழ்ச்சியான நேரம், குழந்தையை பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய நேரம், எங்களை பெருமை பேசினோமா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எந்த மகிழ்ச்சி வந்தாலும் அல்லாஹு அக்பர், எந்த சோகம் வந்தாலும் அல்லாஹு அக்பர். எங்கள் மூச்சும் அல்லாஹ், எங்கள் பேச்சும் அல்லாஹ், எங்கள் ஜனாசாவும் அல்லாஹ், எங்கள் பிறப்பும் அல்லாஹ், எங்கள் வாழ்வும் அல்லாஹ். எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் உங்களினுடைய குலைவரி தாக்குதல்களுக்கெல்லாம், உங்களினுடைய மிரட்டல்களுக்கெல்லாம், உங்களினுடைய உருட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அடிபெறல மாட்டோம். நீ அடிக்க அடிக்கத்தான் சிரியாவின் கவிஞர் கவிஞர் எழுதினாரா இல்லையா, இஸ்லாத்தை நீ எதிர்க்க நினைத்தால், இஸ்லாத்தை நீ எதிர்க்க நினைத்தால் இஸ்லாம் முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சோம், இஸ்லாத்தை நீ விட்டுவிட நினைத்தால் இஸ்லாம் பரவ ஆரம்பித்து விடும். நீ எதிர்க்க நினைத்தால் மட்டும்தான் அல்லதீன கால லஹும் الناس இன் الناس قد جمعوا لكم فخشوهم فزادهم ايمانا وقالوا حسبنا الله وقالوا حسبنا الله وقالوا حسبنا الله ونعم الوكيل. யாரை பார்த்து இந்த மாட்டின் பெயரால், ஆட்டின் பெயரால் கழுத்தை அறுத்து விட்டால், ஊப்பியில் ஆட்சியை பிடித்து விட்டால், ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து விட்டால், இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவித்து விட்டால், அடே உலகம் முழுவதும் நீ இந்து ராஷ்டிரியமாக அறிவித்தாலும் சரி, அல்லாஹ் எங்களை உருவாக்குகிறார். அந்த நபித்தோழர்கள் யார்? அந்த எதிரிகளினுடைய படையை பார்த்த பொழுதுதான் எங்கள் ஈமான் எப்படி தெரியுமா? நீ எல்லாம் இல்லாமல் இருந்தா நாங்கள்லாம் கோழையாத்தான் இருப்போம். நீ எல்லாம் இல்லாமல் இருந்தா நாங்கள்லாம் எங்கள் உலக விஷயத்திலேயே சண்டை போட்டுட்டு இருப்போம். நீலாம் இல்லாமல் இருந்தா நாங்கள் எங்களுக்குள்ளேயே சண்டை போடுவோம். நீ வந்தால் மட்டும்தான் எங்கள் ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் சொல்கிறார், நீ வந்தால் மட்டும்தான் நாங்கள் கை சேர்ப்போம்.
நீ இல்லைன்னு வச்சுக்க எங்களுக்குள்ள சண்டை போடுவோம், நீ எழுந்துட்டேன்னு வச்சுக்க, நீ மேல வந்துட்டேன்னு நினைச்சுக்க. அல்லாஹ் சொல்கிறான், அந்த கூட்டத்தார்கள் எதிரிகளை பார்த்த பொழுது, எதிரிகள் கூட்டம் கூட்டமாக வருவதை பார்த்த பொழுதுதான் அந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், அடே இது என்ன படை, ஹஸ்புன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், அமல் வக்கீல், பொறுப்பு சாட்டுவதில் அவன் மிக மேலானவன், பாதுகாப்பதில் அவன் மிக மேலானவன், எங்களுக்கு ரப்பு இருக்கிறான் என்பதாக நம்பிய சமுதாயம் நாங்கள். உமையா அல்லாஹ் பதிலுக்கு இழுத்து வருகிறான். அல்லாஹ் நினைத்திருந்தார், பெரிய நபி தோழர்களுடைய கரத்தால் கொலை செய்திருக்கிறான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பாபுல் வஸ்வத்துல் பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திலே 4வது பாகத்தில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலத்தில் இந்த உமையாவை கண்டு பிலால் பயப்படுவாராம், இந்த உமையாவை கண்ணில் பட்டு விட்டால், இந்த உமையா நம்மை பார்த்து விட்டால் கொடுமை செய்வானே, அடிப்பானே, மிதிப்பானே, பாலைவனத்திலே ஆடையை கலட்டி சூடுபடுத்துவானே என்று பயந்த காலம் ஒரு காலம். பத்ரினுடைய யுத்தத்தை பற்றி இமாம் புகாரி சொல்கிறார், இந்த உமையா பிலால் தன்னை பார்க்காமல் இருப்பதற்காக வேண்டி, பிலால் தன்னை பார்க்காமல் இருப்பதற்காக வேண்டி ஒவ்வொருவருக்கு பின்னால் ஒளிகிறான், ஒவ்வொருக்கு பின்னால் ஒளிகிறான். பிலாலினுடைய கண்ணில் பட்டிவிடக்கூடாது, பிலால் என்னை பார்த்து விடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் விடவில்லை, பிலால் கையில் அல்லாஹ் வாளை கொடுத்தான், பிலாலினுடைய கரத்தில் அல்லாஹ் வாளை கொடுத்தான். பிலால் குத்து உமையாவை, எந்த உமையா உன் கழுத்தை அறுத்தானோ, எந்த உமையா என்ற கோஷத்திற்காக வேண்டி உன்னை கீழே படுக்க வைத்து உன்னை வேதனை செய்தானோ, இதோ பிலால், இதோ உனக்கு முன்னால் அவனை அனாதையாக நிற்க வைத்திருக்கிறேன், பிலால் குத்து பிலால் சொன்னான். யார்கையிலே உமையா செத்து போனான், எந்த பிலாலை கொடுமைப்படுத்தினானோ அந்த பிலாலின் கரத்தால் தான் அல்லாஹ் உமையாவை சாகடித்தான். அதனால் அன்பு சமுதாயமே, எதிரிகளாக இருந்தாலும், துரோகிகளாக இருந்தாலும், முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும், அல்லாஹ் நமக்கு இருக்கிறான். இந்த காட்சிகளை கண்டு மனம் திறந்து விடாதீர்கள். அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். இவர்களினுடைய கரத்தை அல்லாஹ் ஓங்க வைப்பதே, அல்லாஹ் நம்மை எழுச்சி பெற வைக்கப் போகிறான் என்பதனுடைய அடையாளம் மட்டும்தான் இந்த சூழ்நிலையாக இருக்கிறது. ஃபாசிஸ்ட் காவிகளுக்கும் பாவிகளுக்கும், காசிஸ்ட் பாசிஸ்டுகளுக்கும், இந்து ராஷ்டிரியம் என்று வார்த்தைக்கு 300 முறை மொழியக்கூடிய அந்த காவிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம், நீ எங்களை அடித்தாலும் சரி, எங்களை விதித்தாலும் சரி, எங்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு முடியை கூட எங்களினுடைய தாடியிலிருந்து நீங்கள் பிடுங்கிவிட முடியாது, எங்கள் ரப்பு நாடாமல் எங்களினுடைய உயிர் பிரிக்கப்படாது. நீங்கள் எதிர்க்கக்கூடிய கூட்டம் யாரை தெரியுமா, நஹ்னு கௌமுன், நாங்கள் ஒரு கூட்டத்தார்கள், யுஹிப்புனல் மௌத கமா துஹிப்புல் கம், மதுவை எவ்வாறு நீங்கள் விரும்புவீர்களோ, கற்பழிப்பதை எவ்வாறு நீங்கள் விரும்புவீர்களோ, உணவு உண்பதை எவ்வாறு நீங்கள் விரும்புவீர்களோ, மது அருந்துவதை நீங்கள் எவ்வாறு விரும்புவீர்களோ, அதைவிட மரணத்தை யாசிக்கக்கூடிய கூட்டத்தோடு நீங்கள் மோதுகிறீர்கள். யார் மீது கை வைத்திருக்கிறீர்கள் தெரியுமா, அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு என்று சில குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் குடும்பத்தார்கள், அல்லாஹ்வுக்கு என்று குடும்பம் என்றால் யார், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் வேதத்தை மனனம் செய்தவர்கள் மீதெல்லாம் உங்களுடைய கரம் பதிந்து விட்டது, எங்களுக்கு ஒரு ரப் இருக்கிறார், உங்களுக்கு ராமனும் சீதாவும் என்று சொன்னால், எங்களுக்கு ரஹ்மானும் ரஹீமும் ஆகிய அல்லாஹ் இருக்கிறார், எங்கள் ரப் எங்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பார், நாங்கள் ஆயுதத்தை தூக்க மாட்டோம், நாங்கள் தீவிரவாதத்தில் இயங்க மாட்டோம், எங்கள் சமுதாயம் அப்படி பயிற்சி வைக்கப்பட்ட சமுதாயம் அல்ல. அடே தீவிரவாதம் வேண்டாமடா, உள்ளத்தால் மற்ற சகோதரனை தவறாக நினைப்பது கூட பெரும்பாவம் என்று பயிற்சி வைக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள், உங்கள் கண் சாடையினால் மற்றவர்களை குறைத்து பார்ப்பது கூட மிகப்பெரிய பாவம் என்று பயிற்சி வைக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஒரு சகோதரன் முன்னால் நடந்து வந்தால், அவன் சிரித்தால், நான் சிரிக்க மறுத்தால், அதுவே பெரும் பாவம் என்று பயிற்சி வைக்கப்பட்ட சமுதாயம் நாங்கள். பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடி தூங்கினால், நாங்கள் எல்லாம் உண்மையான மூமின் இல்லை என்று மனிதநேயத்தை போதித்த மார்க்கம் எங்களினுடைய மார்க்கம் ஒருபொழுதும் தடுக்குகிறது. ஒன்றே ஒன்றுதான், நீ எடுக்கக்கூடிய ஆயுதத்தை எங்களாலும் எடுக்க முடியும், நீ அடிக்கக்கூடிய அதே அடியை 2 மடங்கு எங்களால் திருப்பி தர முடியும். கேட்டுப்பார் மங்கோலியர்களிடத்தில், அடே கேட்டுப்பார் உனது முப்பாட்டனிடத்தில், அடே கேட்டுப்பார் வெள்ளையர்களிடத்தில், எங்களினுடைய அடி எப்படி இருந்தது என்பதை வெள்ளையர்களிடத்தில் கேட்டுப்பார், சிலுவை யுத்த வீரர்களிடத்தில் கேட்டுப்பார், அடே அமெரிக்காவில் இறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்கா ராணுவத்திடத்தில் கேட்டுப்பார், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடியை நீ உணர்ந்து கொள்வாய். தடுக்குகிறது, தடுக்குகிறது, மனிதநேயம் மட்டும்தான் தடுக்குகிறது. பாவிகள் நம்மை அடிக்குகிறார்கள், இவர்களை அடிக்குகிறோம் என்ற பெயரிலே அப்பாவிகளின் மீது கை வைத்து விட்டால், அப்பாவிகளின் ரத்தம் ஓட்டப்பட்டு விட்டால் என்ற ஒரே ஒரு மனிதனே மட்டும்தான், நீ எடுத்த அதே ஆயுதத்தை எங்களால் எடுக்க முடியும், நீ எடுக்கக்கூடிய அதே பாதை
பாதையில் எங்களால் நடக்க முடியும். ஒன்றே ஒன்று மட்டும்தான், நீ அடிக்குகிறாய், திருப்பி நாங்கள் உங்களை மட்டும் அடிக்க வேண்டும். ஆனால் அப்பாவிகள் யாராவது மாட்டிவிட்டால், அப்பாவிகளின் மீது தாக்குதல் விழுந்து விட்டால் எங்களினுடைய நிலைமை என்னவாகும்? உலகமல்ல, நாளைக்கு ரப்புக்கு முன்னால் நின்று விட்டால் எங்கள் ரப்பு எங்களை கைவிட்டு விடுவானே, ஏன் அப்பாவியை அடித்தாய், ஒரு எறும்பை எரித்தாலே அல்லாஹ் விசாரிப்பான் என்று சொன்னால், அப்பாவிகளின் ரத்தத்தை ஊற்றிவிட்டால் எங்கள் ரப்பு நாளைக்கு மறுமையில் விசாரிப்பானே என்ற ஒரே ஒரு பயம் மட்டும்தான் உனது பாதையில் பயணம் செய்வதை விட்டோம் எங்களை தடுத்துக் கொண்டிருக்கிறது. நீ தீவிரவாதத்தை கையில் எடுத்தால் நாங்கள் மனிதநேயத்தை கையில் எடுக்கிறோம், நாங்கள் பாசத்தை கையில் எடுக்கிறோம், நாங்கள் நேசத்தை கையில் எடுக்கிறோம். கண்டிப்பாக மனிதநேயம் வெற்றி பெறும், கண்டிப்பாக பாசம் வெற்றி பெறும். உனது தீவிரவாதத்திற்கெல்லாம், உனது பயங்கரவாதத்திற்கெல்லாம் ஆளே இல்லை என்று மட்டும் நீ நினைக்காதே. உன்னையும் என்னையும் படைத்த ரப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், அதே ஆற்றலோடு இருக்கிறான். பதிலில் இந்த ரப்பு அதே ஆற்றலோடு இருந்தானோ, பதிலில் இந்த ரப்பு ஜிப்ரீலை இறக்கினானோ, அதே ரப்பு அதே ஆற்றலோடு அரசில் இருக்கிறான். ஆதலால் கண்டிப்பாக உங்களினுடைய உங்களுக்காக வேண்டி எங்கள் ரப்பு இறங்குவார். உங்களினுடைய அத்தியாயம் இந்தியாவில் எழுதி முடிக்கப்படும். வெள்ளையர்களினுடைய அத்தியாயத்தை எழுதி முடித்தவர்கள் முஸ்லிம்கள், சிலுவையுத்த வீரர்களினுடைய அத்தியாயத்தை எழுதி முடித்தவர்கள் முஸ்லிம்கள், மங்கோலியர்களினுடைய அத்தியாயத்தை எழுதி முடித்தவர்கள் முஸ்லிம்கள், மக்கத்து குறைசிகளின் அத்தியாயத்தை எழுதி முடித்தவர்கள் முஸ்லிம்கள், நம்ரூத்தின் அத்தியாயத்தை எழுதி முடித்தவர்கள் முஸ்லிம்கள், ஃபிரௌனின் அத்தியாயத்தை எழுதி முடித்தவர்கள் முஸ்லிம்கள், அடே ஃபாசிஸ்டுகளே, உங்களினுடைய அத்தியாயத்தையும் நாங்கள் தான் எழுதி முடிக்க வேண்டுமேயானால், அதுதான் எங்கள் ரப்பின் தீர்ப்பாக இருந்தால், கண்டிப்பாக உனது அத்தியாயத்தினுடைய முடிவும் எங்களினுடைய கரத்தில் தான் இருக்கும் என்பதை உங்களினுடைய உள்ளத்தில் எச்சரிக்கையாக நாங்கள் பதிவு செய்து விடுகிறோம். பாசத்திற்குரிய முஸ்லிம் சமுதாயமே, பிறநாளினுடைய தினத்தில் இருக்கிறோம். எவ்வளவோ இபாதத்தில் நாம் எல்லாம் செய்திருப்போம். இந்த ரமதான் என்பது பெரும் ரமதானுக்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த ரமதானில் கற்றுக்கொண்ட இந்த பயிற்சிகளையெல்லாம் இன்றைய காலைய தினத்தில் கூட நான் தௌபாவில் ஞாபகமூட்டினேன். ஒரு சில இபாதத்துகள் மட்டும்தான் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்பதை நாமே தீர்மானிக்க முடியும். தொழுகை நாம் தீர்மானிக்க முடியாது. நாம் தொழுத தொழுகை அல்லாஹ் ஏற்றானா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நாம் கொடுத்த சக்காத்தை அல்லாஹ் ஏற்றானா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நாம் செய்த ஹஜ்ஜிகள், உம்ராக்கள், நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றிருக்கிறானா இல்லையா என்று இப்பொழுது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நோன்பு நோற்றோமா இல்லையா, இந்த நோன்பு மட்டும் நாமே தெரிந்து கொள்ளலாம். நமது நோன்பு அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா அல்லது அங்கீகரிக்கப்படவில்லையா என்பதை இந்த திடலிலேயே நீங்கள் உங்களுக்குள்ளாகவே உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி பதிவு செய்யும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவராக மாறுவதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பு என்று அல்லாஹ் பதிவு செய்தான். இந்த நோன்பு, நோன்பினுடைய பகல் நேரங்களில் அல்லாஹ் ஹலாலாக்கியதையே நாம் தவிர்த்திருந்தோம். உணவு உண்பது ஹலால், தண்ணீர் அருந்துவது ஹலால், கெட்டிய மனைவியோடு உறவு கொள்வது ஹலால். ஆனால் நோன்பினுடைய பகல் நேரம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கியதையே அல்லாவுக்காக வேண்டி நாம் தடுத்திருந்தோம் என்று சொன்னால், இந்த தக்குவாவை இந்த நோன்பு நமக்கு தந்திருக்கிறதே, இந்த தக்குவா மற்ற 11 மாதத்தில் நமது வாழ்க்கையில் பிரதிபலிக்குமேயானால், நாம் நோட்ட நோன்புகளும் நாம் வடித்த கண்ணீர்களையும் அல்லாஹ் அரிசியை தட்டிவிட்டது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். பெரும் ரமதானில் மட்டும் சிறந்த முஸ்லிம்களாக மாறிவிட்டு, ரமதானில் மட்டும் நாடகத்தை பார்க்காமல், ரமதானினுடைய பகல் நேரத்தில் மட்டும் தம்மடிக்காமல், ரமதானினுடைய காலத்தில் மட்டும் ஆவாசங்களை பார்க்காமல், ரமதானில் மட்டும் ஃபஜ்ர் அல்ல, சுன்னத்திற்கே அதிகாலையிலிருந்து நெத்திகள் காயக்கூடிய அளவிற்கு சுஜூது செய்துவிட்டு ரமதான் கழிந்ததற்கு பிறகு நாம் பழைய வாழ்க்கைக்கு செல்வோம் என்று சொன்னால், இந்த ரமதான் நம்மை எந்த விதத்திலும் மாற்றவில்லை. நாம் பசித்திருந்ததினால், நாம் தாகித்திருந்ததினால், நாம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அல்லாஹ் எந்த நன்மையும் கொடுக்க மாட்டார். அல்லாஹ் நன்மையை தர வேண்டும் என்று சொன்னால், இந்த தக்குவாவை மற்ற 11 மாதத்தில் நாம் பிரதிபலிக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியை மற்ற 11 மாதத்தில் நாம் அழகுபடுத்தினால் மட்டும்தான் அல்லாஹ் இந்த ரமதானை நம்மிடத்திலிருந்து அங்கீகரிப்பான். மூன்றாவதாக, நண்பு சகோதர சகோதரிகளே, இமாம் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் அல்லாஹுவிடத்தில் நாம் செய்த இபாதத்துகள் எல்லாம் எடுத்து காமிக்கப்படுமா? நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தராவி, நாம் அடித்த கண்ணீர்கள், நாம் செய்த சுஜூதுகள், நாம் அள்ளி அள்ளி கொடுத்தோமா இல்லையா? இந்த தான தர்மங்கள், இப்பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று புகழ்ந்தோமா இல்லையா? இந்த புகழ்ச்சிகளை எல்லாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் ஒரு வாரத்தினுடைய இபாதத்துகள் எல்லாம் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாவிடத்தில் எடுத்து காமிக்கப்படுமா? அல்லாஹ் எல்லா இபாதத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைவானாம், எல்லார் இபாதத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாம். ஆனால் ஒருவரினுடைய இபாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். யார் குடும்ப உறவுகளுக்குள் சண்டையிட்டு கொண்டு அல்லது தம் ஈமானிய சகோதரர்களோடு தேவையில்லாமல் சண்டையிட்டு பேசாமல் இருக்கிறார்களோ, இணையாமல் இருக்கிறார்களோ,
அவர்களினுடைய எந்த இபாதத்தையும் அல்லாஹ் அவர்கள் சேரக்கூடியவரை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இமாம் திருமிதி பதிவு செய்கிறார், நம்மெல்லாம் பிரார்த்தனை செய்தோமா இல்லையா, இந்த பிரார்த்தனை யாருக்கு ஏற்றுக்கொள்வான் என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் தங்களினுடைய குடும்ப உறவை முறிக்காமல் தங்களினுடைய சகோதரர்களோடு இணங்கி வாழ்ந்து கொண்டு யார் பிரார்த்தனை செய்வார்களோ அவர்களினுடைய பிரார்த்தனையை மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பதினால், மகிழ்ச்சி என்பது புத்தாடை அணிவதில் அல்ல, மகிழ்ச்சி என்பது பிரியாணியை சாப்பிடுவதில் அல்ல, உண்மையான மகிழ்ச்சி பகைமைகளை துறந்துவிட்டு என்ன இயக்கத்தில் இருந்தாலும் என்ன கொள்கையில் இருந்தாலும் நஹ்னு முஸ்லிமூன் நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்பதாக வெறும் தோல் மட்டும் உரசாமல் நமது இதயங்கள் உரச வேண்டும். நமக்கு மத்தியில் எப்படித்தான் பகைமை இருந்தாலும் சரி, இந்த பெருநாளினுடைய திடலில் நாம் செய்த எந்த இபாதத்தாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமையானால் நாம் யாரோடு பேசாமல் இருக்கிறோமோ, நாம் எத்தனையோ சகோதரர்கள் அல்ல பெத்தெடுத்த தாயோடு பேசாமல் இருக்கிறார்கள், பெத்தெடுத்த தகப்பனோடு பேசாமல் இருக்கிறார்கள், கெட்டிய மனைவியினுடைய குடும்பத்தோடு பகைமை பாராட்டுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, கண்டிப்பாக நமது எந்த இபாதத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டார். நாம் இந்த இத்தனை நாட்கள் பசித்திருந்து தாகித்திருந்து கண்ணீர் வடித்து அழுதெல்லாம் நம்மை எல்லாம் மன்னிக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் பொருத்தம் வேண்டும். அல்லாஹுவின் சமாதானம், அல்லாஹ் நம்மை புரிந்து கொண்டு சொர்க்கம் நுழைய வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்கு தான் நாம் இபாதத்து செய்திருக்கிறோம். இந்த இபாதத்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமையானால் என்ன பகைமையினாலும் இருக்கட்டும், என் தாயினுடைய வயிற்றில் இரண்டு ஆண் குழந்தைகள், நானும் என் தம்பியும் சண்டையிடுவோம், ரெண்டு நபர்களுக்கும் ஒரே சிந்தனை இருக்காது. ஒரு ஜமாத் என்று சொன்னால், ஒரு ஊர் என்று சொன்னால், பல இயக்கங்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளாகவே இருக்கட்டும், கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகளாக மாறிவிட வேண்டாம். ஆதலால் இந்த பெருநாளினுடைய திடலை அதற்கு ஒரு நல்ல திடலாக பயன்படுத்தி கொண்டு யாரெல்லாம் பிரிந்திருப்பீர்களோ அல்லாஹ் நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் உங்களினுடைய அந்த பெருமைகள், உங்களினுடைய கௌரவத்தை எல்லாம் அவர்கள் பேச வேண்டாம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே, இரண்டு நபர்கள் சண்டையிட்டு யார் முந்தி பேசுகிறாரோ அல்லாஹ் அவரினுடைய முகத்தை நரகத்திலிருந்து 70,000 ஆண்டுகள் தூரமாக்கி விடுவான் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் புகழ்ந்திருக்கிறார்கள். ஆதலால் பெருமையை யோசிக்காமல், ஈகோவை யோசிக்காமல், கௌரவத்தை பார்க்காமல், என் அன்பு சகோதரன் நாங்கள் சேராவிட்டால் இந்த உலகத்தில் எங்களை விடவுமா சகோதரத்துவத்தை பேசிய மார்க்கம் இருக்க முடியும், ஒரு உடல் என்று பேசிய மார்க்கத்தில் பிறந்தவர்கள் நாங்கள் எல்லாம் என்ற சிந்தனையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும், அல்லது இதற்கு மத்தியில் நமக்கு மத்தியில் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும், இந்த பெருநாளை அதற்கு ஒரு காரணமாக காட்டி நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இறுதியாக என் அன்பு சகோதர சகோதரிகளை, நான் எல்லாம் என் தாயோடி, என் சகோதரியோடி, என் மனைவியோடி, என் மகளோடி, என் தம்பியோடி என்று பெருநாளை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். நீங்கள் எல்லாம் அப்படித்தான் கொண்டாடுவீர்கள். உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாட வேண்டுமானால் எங்கள் ஊர் மேலப்பாளையத்துக்கு போயிடணும். நோன்பு காலத்தில் மேலப்பாளையத்தில் தானே இருக்கணும். வெளிநாட்டில் லீவு தந்தால் கூட எப்படி சொல்கிறீங்க, அரபுட்ட ரமதான் வரும்பொழுது லீவு தாங்க, எங்கள் ஊரில் போய் பெருநாள் கொண்டாடணும், எங்கள் அம்மாவோடி பெருநாள் கொண்டாட வேண்டும், எங்கள் பஜார் தடலில் போய் ஒரு சார்ஜாவை குடிச்சிட்டு எங்கள் சகோதரர்களுக்கு கை கொடுத்து, அந்த பஜார் தடலாக இருந்தால், அந்த ஜின்னா தடலாக இருந்தால், இப்படித்தான் நாங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறோமே. ஆனால் நம்மளை விடவும் இதே ஈமானை சுமந்ததற்காக வேண்டி ஷாம் என்ற ஒரு நாடு இருக்கிறது, காஷ்மீர் என்ற ஒரு நாடு இருக்கிறது, இராக் என்ற ஒரு நாடு இருக்கிறது, பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருக்கிறது. நாமெல்லாம் நமது குழந்தையை தூக்கி தக்பீர் சொல்கிறோம், புத்தாடை அணிந்து கொண்டு தக்பீர் சொல்கிறோம், ஆனால் தங்கள் குழந்தைக்கு கஃபநாடையை சுற்றி கொண்டு அந்த சமுதாயம் பீரங்கிகளுக்கு முன்னால் தக்பீர் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் தாண்டி நமது தாயோடு நாம் ஒருவரிடம் பெருநாள் கொண்டாடாவிட்டால், நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது, நான் வெளியூரில் இருக்கும் பொழுது பெருநாளைக்கு நான் வராமல் ஃபோனில் பேசும்பொழுது என் தாய் என்ன சொல்வார்கள், என் அன்பு மகனே பிரியாணி ஆக்கியிருக்கிறேன்டா, பாயாசம் வச்சிருக்கிறேன்டா, எல்லாரும் சாப்பிட்றோம், உன் வாயில் ருசியாவலையே, உன் வாயில் படலையே என்று தானே ஒரு தாய் கண்ணீர் வடிப்பார். எனது குழந்தை இங்கே இருக்கும் பொழுது நான் வெளிநாட்டில் பெருநாள் கொண்டாடினால் அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுவனா இல்லை, என் பிள்ளை என்ன ஆட அணிஞ்சிச்சு, என் பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டுச்சு, என் பிள்ளை எப்படி இருக்கு, என் பிள்ளை அழுதுச்சா, என் பிள்ளைய தொழுகை கூட்டு போண்டிங்களா, இப்பெல்லாம் ஆசையோடு கேட்போமா இல்லையா. ஒரு வருடமல்ல, இரண்டு வருடமல்ல, 25 வருடங்களையும் தாண்டி, 20 வருடங்களையும் தாண்டி சமுதாயத்திலெல்லாம் கணவன் இறந்தால் மட்டும்தான் விதவை என்று சொல்வார்கள், தகப்பன் இறந்தால் மட்டும்தான் அனாதை என்று சொல்வார்கள். ஆனால் சிறைவாசிகள் என்ற ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். நமது உடல் பரப்புகள், நமது இரத்தம், நமது தாய், நமது சகோதரன், நமது தாய்க்கு பிறந்தவர்கள், நமது சகோதரர்களுக்கு பிறந்தவர்கள் எந்த சூழ்நிலை வேண்டுமையானாலும் உள்ளே செல்லட்டும். ஒரு வருட காலம் ரமதானில் நாம் இங்கு இல்லாவிட்டால், ரமதானினுடைய ஒரு நோன்பில் நாம் நிலப்பளையத்தில் தவறி வைத்து விட்டால் எவ்வளவு மனம் பதறுகிறது. 25 ஆண்டுகள், 20 ஆண்டு காலங்கள், இந்த வருடம் விடுதலையா, அடுத்த வருடம் விடுதலையா,
பெருநாளினுடைய நேரத்திலெல்லாம் தங்களினுடைய குழந்தைகளை கூட கொஞ்ச முடியாமல் சிறைச்சாலைகளுக்கு பின்னால் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒரு சமுதாயம் இருக்குகிறார்கள். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சமுதாயத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள். பிரார்த்தனையை விட அத்வாவு சிராக மூமின், மூமின்களினுடைய ஆயுதம் பிரார்த்தனையாக இருப்பதினால் நாம் பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனையை விட அல்லாவின் தூதர் சொன்னார், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், இந்த திடலிலிருந்து பிரார்த்தனை செய்துவிட்டுத்தான் பிரிய வேண்டும் என்று அல்லாவின் தூதர் கூறுவார்களாம். இந்த திடலிலிருந்து பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானால் மகிழ்ச்சியோடு உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது, யா அல்லாஹ், எங்களைப் போன்ற அடுத்த வருடத்திலாவது நாங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு மேலப்பளையத்தின் வீதியில் பெருநாளை மன மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு கொண்டாடுகிறோமோ அதே பாக்கியத்தை அந்த சிறைவாசிகளுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும். என் மனைவிக்கெல்லாம் என்ன கனவு இருக்கும், நெக்லஸ் வாங்கி கொடுக்கறதும் பெரிய வீடு கட்டுறதும். உங்களினுடைய மனைவிக்கெல்லாம் என்ன விரும்புவாங்க, நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கித்தாங்க பெருநாளைக்கு. உங்கள் புள்ள உங்கள்கிட்ட என்ன விரும்புவாங்க, வாப்பா எனக்கு அந்த செல்ஃபோன் வாங்கித்தாங்க. ஆனால் சிறைவாசிகளினுடைய மனைவிக்கு என்ன தெரியுமா விருப்பம் இருக்கும், ஒன்றுமே வேண்டாம், கூட ரெண்டு நாள் அவர் வந்தால் நல்லா இருக்குமே, கூட ஒரு ரெண்டு நாள் ஜாமீனில் வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு மாத காலம் பெயிலில் வந்தால் நல்லா இருக்குமே. அந்த வாப்பா அந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் லட்சத்தை கேட்பாங்க, நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்மள்கிட்ட அதை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அந்த சிறைவாசிகள் குழந்தைகள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா, ஒரு முறை கடை விதிக்கேன் வாப்பா கையை பிடிச்சி கூப்பிட்டு போனால் நல்லா இருக்குமே. இதுதான் அவர்களுடைய கனவுகள் எல்லாம். அதனால் நண்பு சகோதரர்களே, நாம் எவ்வளவுதான் மகிழ்ச்சி அடைந்தாலும் நாம் கண்ணீர் வடித்த அந்த சமுதாயத்திற்காக வேண்டி, யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம், இயலாமையில் இருக்கிறோம், அக்கிரமக்காரர்களுக்கு கீழாக வாழுகிறோம், யா அல்லாஹ், மதத்தின் பெயரால் நாட்டின் பெயரால் இரத்தத்தை ஓட்டக்கூடிய சமுதாயத்திற்கு கீழாக வாழுகிறோம். ஃபிரௌனை எல்லாம் எதிர்கொண்டவன் நீ, ஷைத்தானை எதிர்கொண்டவன் நீ, ஹாரூனை எதிர்கொண்டவன் நீ. எங்கள் சமுதாயத்தினுடைய சிறைவாசிகளுக்கு ஒரு விமோச்சனத்தை, ஒரு விடுதலையை நீ நிரந்தரமாக கொடுப்பாயாக என்று கண்டிப்பாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இறுதியாக, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட சகோதரர் சஹாபுத்தீன் என்று சொல்லக்கூடிய சகோதரர் மஸ்ஜிது தௌபாவிலேயே தனது வாழ்க்கையை 1981 பிறந்து 1991 ஜெயிலுக்கு சென்று 2007 வெளியே வந்து 2017 கபூருக்கு சென்று விட்டார். வெறும் 10 வருட காலம்தான் நிம்மதியாக வாழ்ந்தார். அந்த சகோதரர் ஒரு விபத்திலே மரணித்து விட்டார். எல்லா சூழ்நிலையிலும் ஹிஜ்ரி கமிட்டியோடித்தான் பெருநாள் கொண்டாடுவார், ஹிஜ்ரி கமிட்டியோடித்தான் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று விரும்புவார். முதலாவதாக திடலுக்கு வந்து எல்லா நிலைமைகளையும் ஏற்படுத்தக்கூடிய சகோதரர் அவர்தான். ஆனால் இந்த ரமதானில், சென்ற ரமதானிலெல்லாம் பாயை சுருட்டியதிலிருந்து, மைக்கை வைத்ததிலிருந்து, பாயை தூத்ததிலிருந்து எல்லாம் அந்த சகோதரர் தான். தௌபாவிற்கும் அப்படித்தான் அவர் நிழலுக்கு நிழலாக இருந்தார். இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கலாவினுடைய முந்தியதினால் அல்லாஹ் அவரை பறித்து கொண்டான். அவருக்காக வேண்டியும் இந்த மஸ்ஜிது தௌபாவின் சார்பாகவும், மஸ்ஜிது தக்குவாவின் சார்பாகவும், உங்களின் சார்பாகவும், அவருக்காக வேண்டியும், அவருடைய கபர் வாழ்க்கைக்காக வேண்டி அதிகமதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அல்லாஹும்ம தகப்பல் மின் தகப்பல் அல்லாஹு மின்னாவும் மின்கும் ஸாலிஹல் அமால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய அமலையும் உங்களினுடைய அமல்களையும் அல்லாஹ் நிரப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது பெருநாளினுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.